சோ ஒரு இன்டர் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர், இதை மட்டும் நம்ம இன்டர் நெட்வொர்க் ஆர்கிடெக்சரை பார்ப்போம். இப்போ மல்டிபிள் இன்டர் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் இன்டர் கனெக்டடா இருக்கு இல்லையா. இப்போ நான் என்னோட மிஷின் வந்து, இப்போ இது வந்து T3 நெட்வொர்க், இது வந்து ஒரு T3 நெட்வொர்க். இந்த T3 நெட்வொர்க்ல இது வந்து ஒரு ஏர்டெல் சர்வீஸ் ப்ரொவைடர். இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ல இருந்து நான் ஒரு கனெக்ஷன் வாங்கியிருக்கேன், பிராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கி என்னோட லேப்டாப்பை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரொவைடரா கன்சிடர் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரொவைடர் கீழே என் நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் ஆல்ரெடி இருக்கும், இன்டர் கனெக்டடா இருக்குமா. ஏதோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த இடத்துல ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காரு, அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ல என்ன கனெக்ட் ஆயிருக்குன்னா யாஹூ சர்வர் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இன்டர் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒட்டு மொத்தமாவே வேர்ல்டு ஃபுல்லாவே 30 ரவுட்டருக்கு மேல கிடையாது, 30 தான் கனெக்ட். உன்னோட டேட்டா உன்னோட லேப்டாப்ல இருந்து டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகுது. அந்த டெஸ்டினேஷன் சொல்றது உலகத்துல எந்த மூலையாவனாலும் இருக்கட்டும், எந்த மூலையாவனாலும் இருக்கட்டும், 30 ரவுட்டருக்கு மேல என்ன செய்யாது, டெஸ்டினேஷன் கிடையாது. 30 ரவுட்டரை நீ இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு பழகிட்டேன்னா கம்ப்ளீட் இன்டர் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் உனக்கு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 30 ரவுட்டருக்கு மேல என்ன செய்யாது, உன் டேட்டா போகவே போகாது. 30 ரவுட்டருக்கு மேல போயிடுச்சுன்னா உன்னோட டேட்டா ஆட்டோமேட்டிக்கா லாஸ் ஆயிடும். மொத்தமே 30 ரூபா தான், 30.5 தான். அப்ப உங்களோட டேட்டா எப்படி போகுது நீங்க செக் பண்ணி பாரு. இது வந்து இதைதான் நம்ம என்ன சொல்றோம், வலைதளம் இன்டர்நெட். இன்டர்நெட் என்னன்னு புரியுதா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெட்வொர்க், மல்டி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெட்வொர்க். ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்னா இப்ப ஏர்டெல் எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்க, இந்தியா ஃபுல்லா ஏர்டெல் ஃபுல்லா ஒரே நெட்வொர்க். இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் T2 நெட்வொர்க் எடுத்துட்டீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ஒரே நெட்வொர்க். புரியுதா. இப்போ என்னுடைய டேட்டா இப்படி போகுதுன்னா இந்த ரவுட்டர் போயிடும். இந்த ரவுட்டரோட வேலை என்ன, பாத் டிட்டர்மினேஷன், பெஸ்ட் பாத் டிட்டர்மைன் பண்றது ரவுட்டரோட வேலை, ரூட் பண்ணி கொடுக்கும் உன்னோட டேட்டா. அப்ப உன்னுடைய டேட்டா இங்க இருந்து போகுது அப்படின்னா இந்த ரவுட்டர் போன பிறகு எங்க போகிறது, யாகு சர்வருக்கு போகணும். அப்ப யாகு சர்வருக்கு போறதுக்கு எது பெஸ்ட் பாத், எது ஷார்டஸ்ட் பாத், அந்த ஷார்டஸ்ட் பாத் என்ன செய்யுது, அதை டிசைன் பண்ணி அதை ரீச் பண்ணி யாவ சர்வர் இங்க இருந்து. மல்டிபிள் பாத் இருக்கு, எது ஷார்டஸ்ட் பாத், அந்த பாத் வழியா என்ன செய்யும் அப்படின்னா யாவ சர்வர் இருக்கும். பாருங்க எது ஷார்டஸ்ட் பாத் பாருங்க, இங்க இருக்கா, உங்களுடைய பாக்கெட் எப்படி yahoo.com போய் ரீச் ஆகுதுன்றதை நீங்க கண் கூட பார்க்கலாம், கண்ணிலே பார்க்கலாம். ட்ரேஸ் ரூட் என்ன செய்யும், முதல்ல உங்க லேப்டாப்ல இருந்து உங்களுடைய கேட்வேக்கு போகும். உங்களுடைய கேட்வேன்றது என்னது, இட்ஸ் நத்திங் பட் உங்களுடைய மோடம், உங்க பிராட்பேண்ட் கனெக்ஷனுடைய மோடம். அதுக்கு தான் உங்க பாக்கெட் முதல்ல போகும். அந்த மோடத்துல இருந்து டேட்டா எங்க போகும், நீங்க யார்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சிருக்கீங்களோ, உங்களுடைய நெட்வொர்க் எந்த நெட்வொர்க்கோ, ஏர்டெல் அப்படின்னா ஏர்டெல்லுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் மோடத்துக்கு போயிருக்கும். அந்த ஏர்டெல் நெட்வொர்க்ல இருந்து அடுத்து அதனுடைய பெஸ்ட் பார்த்தது யாகுவோட சர்வரை எப்படி இன்டர் கனெக்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கலாம். இதுதான் இவ்வளவு எக்ஸாம்பிள். நீங்க எந்த சர்வரை எந்த இதுல வேணாலும் கனெக்ட் பண்ணி பாத்துக்கோங்க. இப்படி ஒட்டுமொத்தமா என்னன்னா 30 லட்சம் ரவுட்டர், 3 கோடி பில்லியன் ட்ரில்லியன்ஸ் கணக்கான ரவுட்டர்ஸ் இருக்கு வேர்ல்டு வைடா. ஆனா 30 ஹாப்ஸ்க்குள்ள என்ன செஞ்சிடும், ஒரு சோர்ஸும் டெஸ்டினேஷனும் பேசிடணும். அப்படி 30 ஹாப்ஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் எரர் வந்துடும். டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்
அன்ரீச்சபிள். அந்த நெட்வொர்க்லயே அப்படி ஒரு கம்ப்யூட்டர் இல்லைன்னு இருக்கும், நீங்க தேடக்கூடிய கம்ப்யூட்டர் இல்லைன்னு இருக்கும். இவ்வளவுதான் இன்டர்நெட் ஒர்க். இதுதான் இன்டர்நெட். இன்டர்நெட் என்னன்னு புரியுதா? இன்டர்நெட் என்ன சொல்லிருக்கேன், நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் ஆர் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் நெட்வொர்க்ஸ். ஒரு நெட்வொர்க் அப்படின்றது எப்படி, T3 நெட்வொர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த T3 நெட்வொர்க் ஒரு லேண்ட் செக்மெண்ட், T3 ஒரு லேண்ட் செக்மெண்ட், T2 ஒரு லேண்ட் செக்மெண்ட், ஒவ்வொன்றும் தனித்தனி லேண்ட் செக்மெண்ட். அந்த எல்லா லேண்ட் செக்மெண்ட் ஒன்னு இன்னொன்னு கம்யூனிகேட் ஆயிருக்கும். எப்படி அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தி இன்டர்மீடியேட்டரி டிவைசஸ். இன்டர்மீடியேட்டரி டிவைஸ் என்ன அப்படின்னா, இந்த 4 ரவுட்டர், இந்த பாத் ஃபெயிலியர்னா இந்த பாத் வழியா போய் இப்படி போயிடும், இந்த பாத் ஃபெயிலியர்னா இந்த பாத் வழியா போய் இப்படி போய் போயிடும். எங்கேயாவது வந்து ஃபால்ட் டாலரன்ஸ் பாருங்க, இந்த இடத்துல போகுது, சப்போஸ் இந்த இடத்துல நெட்வொர்க் ஃபெயிலியர் அப்படின்னா இப்படி இந்த ரூட்ல போயிடும், இந்த நெட்வொர்க் வந்து டிராபிக் ஹெவியா இருக்கு அப்படின்னா இந்த ரூட்ல போயிடும், இந்த பக்கம் போனா காசு ஜாஸ்தி, இந்த பக்கம் போனா காசு கம்மி, இப்படி போயிடும். அப்ப டாலரன்ஸ் இருக்கா, ஃபால்ட் டாலரன்ஸ் இருக்கா, ஸ்கேலபிலிட்டி. இதுக்கு கீழே நீங்க எவ்வளவு நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் எல்லா நெட்வொர்க் என்ன செய்யும், இப்படிதான் போகும். எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய நெட்வொர்க் உடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன செய்யாது, டீக்ரேட் ஆகாது. ஏன்னா இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க, ரவுட்டர் யூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த ரவுட்டர் என்ன பண்ணிடும், பிராட்காஸ்ட ரெடியூஸ் பண்ணிடும். ரவுட்டர் என்ன பண்ணிடும், பிராட்காஸ்ட ரெடியூஸ் பண்ணிடும். பிராட்காஸ்ட ரெடியூஸ் பண்ணிருச்சுனால என்ன ஆயிரும், உங்களுக்கு என்ன ஆயிரும், பிராட்காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டேன்ல, பிராட்காஸ்ட் ரெடியூஸ் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு என்ன எஃபிசியன்சி டேட்டா டிரான்ஸ்பர் ஆயிடும். புரியுதா இல்லையா? இன்டர்நெட் என்னன்னு புரியுதா? எவ்வளவுதான் மேக்சிமம் இன்டர்நெட்னா எவ்வளவுதான்?